க்ரைம் வந்து ஒரு க்ளோஸ்ட் என்வரான்மெண்டில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அதுக்கு உள்ள ஆதாரங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ அது ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அனலைஸ் பண்ணி அந்த டிடெக்டிவ் கண்டுபிடிச்சி ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த க்ரைம் ஃபிக்ஷனில் காட்டியிருப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி பிளாட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு யாரால் வந்துச்சு அப்படின்னா எட்கர் ஆலன் போவால் அவருடைய மோஸ்ட் ஆஃப் தி ஷார்ட் ஸ்டோரிஸில் இந்த மாதிரி கிரைம் ஃபிக்ஷன் ஜான்ரா யூஸ் பண்ணியிருப்பார் ஸோ அவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் மூலமாக தான் இந்த ஜான்ரா இந்த மாதிரி பிளாட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடச்சது அவருடைய சில ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரிஸ் பார்த்தோம் அப்படின்னா தி மர்டர்ஸ் இன் தி ரூம் மார்க் நமக்கு அது ப்ரிஸ்கிரைப் சிலபஸில் இருக்கு அதில் உள்ள அந்த அகஸ்ட் டுபின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்பவே ஒரு ஃபேமஸான கேரக்டர் தென் பெர்லாய் லெட்டர் இது ஒரு ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரி இந்த நைன்டீன் நைன்ட்டீஸில் சார் ஆர்தர் கானன் டாயலுடைய ஷெர்லா ஹோம்ஸ் அப்படிங்கிற சீரிஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மரஜென்சி ரூமாக்ஸ் அண்ட் எட்கர் ஆல் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸில் அகஸ்ட் டூபின் ஃபிக்ஷன் கேரக்டர் யூஸ் பண்ணியிருப்பார் அந்த அகஸ்ட் டுபின் தான் இந்த ஷெர்லா ஹோம்ஸ் கேரக்டருக்கு ஒரு பேஸாகவே எடுத்து ஆர்தர் கோனன்டாயில் எழுதியிருக்கார் ஓகேவா இந்த நைன்டீன் டுவெண்ட்டீஸ் அண்ட் தேர்ட்டிஸில் வந்து நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் வந்துச்சு அதுக்கு வந்து மேஜராக ஒரு நாலு விமன் ரைட்டர்ஸ் இருந்தாங்க அப்போ ஓகேவா அந்த நைன்டீன் டர்டீஸ் அண்ட் தேர்ட்டிஸில் நிறைய ஒர்க்ஸ் வரக்கும் மேஜராக நாலு விமன் ரைட்டர்ஸ் இருந்தாங்க அவங்க எழுதின அந்த பீரியடை வந்து அந்த நைன்டீன் டுவெண்ட்டீஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டிஸ் வரைக்குமே கோல்டன் ஏஜென்னு சொல்கிறாங்க ஓகேவா டிடெக்டிவ் லிட்ரேச்சர் இந்த கிரைம் ஃபிக்ஷனுடைய ஒரு கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நாலு பேர் யாருன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு அகதா கிறிஸ்டி அகதா கிறிஸ்டியை குயின் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களை மட்டும் இல்லை இந்த நாலு பேர் இதில் இன்க்ளூடாக இருக்கிற அந்த நாலு பேரையுமே குயின்ஸ் ஆஃப் க்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அகதா கிறிஸ்டியை வந்து கிட்டத்தட்ட எண்பது நாவல்கிட்ட எழுதியிருக்காங்க அதில் அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ண கேரக்டர் ஹெர்கூல் பாய்ரோட் எண்பது மிஸ்டி நாவல்ஸ் எழுதியிருக்காங்க அதில் மோஸ்ட் யூஸ் பண்ணப்பட்ட கேரக்டர் ஹெர்கோல் பாயரோட் தென் டாரதியல் சாயர்ஸ் இவங்க வந்து லார்ட் பீட்டர் விம்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நிறைய இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க தென் காயோ மார்ஷ் தென் மார்கரி அலிங்ஹன் இப்படி ஒரு நாலு பேர் உண்டு இவங்க நாலு பேரையுமே குயின்ஸ் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க ஓகேவா தென் இந்த கோல்டன் ஏஜ் அப்புறம் இந்த கோல்டன் ஏஜ்ல இவங்க நாலு பேர் ரொம்ப கொடிக்கட்டி பிறந்த ஃபேமஸான ரைட்டர்ஸ் தின இந்த கோல்டன் ஏஜுக்கு அப்புறம் ஹார்ட் பாயில்டு ஏஜ் அதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்து இந்த கிரைம் ஃபிக்ஷனில் கிரேட் டிப்ரெஷன் அண்ட் வேர்ல்டு வார் மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால சின்ன சின்ன சேஞ்சஸ் இந்த கிரைம் ஃபிக்ஷனில் இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை ரியலிசம் ரியலிஸ்டிக் ஈவெண்ட்ஸ் நிறைய டிபிக் பண்ண ஆரம்பிச்சாங்க ரைட்டர்ஸ் ஓகேவா இந்த கிரைம் ஃபிக்ஷனில் சில ரியலிஸ்டிக் ஈவெண்ட்ஸை மட்டும் உள்ள சொருகி எழுத ஆரம்பிச்சாங்க அமெரிக்காவில் மோஸ்ட்லி அதில் சில ஃபேமஸான ரைட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டேஷில் ஹேமட் அவருடைய ரெட் ஹார்வெஸ்ட்டுங்கிற ஒரு ஒர்க்கு இதில் வந்து மோஸ்ட்லி இந்த கிரேட் டிப்ரெஷனில் ஆனால் சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணியிருப்பாரு தென் ரேமண்ட் சேன்லர் இவருமே நிறையா ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு நிறையா இவருடைய ஒர்க்ஸ் வந்து ஃபிலிமாவுமே ஆயிருக்கு ஓகேவா ஸோ கோல்டன் ஏஜுக்கு அப்புறம் வந்த கோல்டன் ஏஜுக்கு அப்புறம் ஒரு சிறிய மாற்றம் கிடச்சி ஹார்ட் பாயில்ட் ஏஜாக இந்த க்ரைம் ஃபிக்ஷனில் ஒரு மாற்றம் வருது ரியலிசம் ரியலிஸ்டிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் உள்ள டெபிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தென் இந்த இந்த மாதிரி க்ரைம் நாவல்ஸ்லாம் வாசிக்கிற மூலமாக சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து ரீடர்ஸ்க்கு கிடைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு இம்பாக்ட் கிடைக்கும் நம்மளே ஏதோ நேரில் க்ரைம் உட்காந்து பார்த்த மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி இந்த க்ரைம் மூவிஸ்ல எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் மின்ன கிரைம் நடக்கிற சின்னஸில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நம்மளே ஏதோ அந்த கிரைம் சீக்வன்ஸில் இருந்து பார்த்த மாதிரி ஒரு மெரட்டிவ் விட்டுருவாங்க அந்த படங்களை பார்க்கும்போது த சேம் ஒரு புக்கை வாசிக்கும் நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மோட் ஆஃப் எஸ்கேபிசம் நம்மளுடைய நார்மல் லைஃப்பில் இருக்க ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி நாவல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்ம பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஒரு டிஸ்ட்ரக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு புக் வாசிக்கும் நமக்கு ஒரு ஃபீல் வித்தியாசமான ஒரு இம்பாக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து உண்மையான இதில் நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணியும் சில நாவல்ஸ் எழுதப்பட்டிருக்கும் உண்மையிலே ஒரு கோரமான சம்பவம் நடந்திருக்கும் அதை பேஸ் பண்ணியும் சில கிரைம் ஃபிக்ஷனல் நாவல்ஸ் இருக்குது ஓகே சில நாவல்ஸ் இருக்குது தென் நம்மளால் க்ளியராக எந்த ஒரு அசம்ப்ஷனுக்கே வர முடியாது நம்ம ஒருத்தர் நினச்சி வச்சுருப்போம் இவங்க தான் விக்டிமாக இருக்கும் இவன் தான் கொண்டு போவோம்னு சொல்லி நம்ம நினச்சி வச்சிருப்போம் அப்படியே நம்ம நினைப்புக்கு ஆப்போசிட்டாக மாறும் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் க்ளூ நிறையா இருக்கும் நமக்கு அப்படியே டென்ஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சஸ்பென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் கடைசி சஸ்பென்ஸ் உடையிற மாதிரியும் இந்த மாதிரி கிரைம் ஃபிக்ஷன் நாவல்ஸ் இருக்கும் ஸோ இது ஒரு ஃபேமஸான தான் ஜான்ரா ஓகேவா தென் மிஸ்ட்ரி நாவல்ஸ் மிஸ்ட்ரி நாவல்ஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு மர்டர் இருக்கும் அந்த மோடலில் ஒரு மிஸ்டரி இருக்கும் கடைசி வரைக்குமே ஸ்டோரியோட எண்டு வரைக்குமே அந்த மிஸ்டிக் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் கடைசியில் தான் மிஸ்ட்ரி ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும் த சேம் இப்போ நமக்கு இந்த மூணு டேர்ம்ஸுமே ரொம்ப ரிலேட்டடான டேர்ம்ஸ் ரொம்ப ஒன்று வித்தியாசமெல்லாம் பெருசாக கிடையாது ஓகேவா இதே மாதிரி அதே மாதிரி ஒரு க்ளோஸ்ட்டு இன்னும் நம்மள வந்து சஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எல்லா மலையுமே நம்ம சந்தேகப்படுற மாதிரியே இருக்கும் எல்லாருக்குமே மோட்டிவ் இருக்கிற மாதிரியே இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த இது இன்ட்ரெஸ்ட் அப்படியே கொண்டு வந்து கடைசியில் ட்விஸ்ட் ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னுடைய சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு காண்ற மாதிரி தான் உடைய பிளாட் இருக்கும் மிஸ் ஆனால்ஸ்டைய பிளாட் இருக்கும் சில ஃபேமஸான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தி மிஸ்ட்ரீஸ் ஆஃப் டால்ஃபோ செவன்டீன் நைன்டி ஃபோரில் ஆன் ரேட்லிப் எழுதுனா ஒரு ஃபேமஸான ஒரு நாவல் இது தென் வில்கி கால்ன்ஸுடைய த மூன்ஸ்டோன் இதுவும் ஒரு ஃபேமஸான நாவல் தான் இந்த ஜோன்ரா தென் இதெல்லாம் இந்த மாதிரி ஜான்ராவில் இந்த மிஸ்ட்ரி நாவல்ஸில் வந்து சூப்பர் நேச்சுல மணிஷியும் சில இடத்துல உள்ளே கொண்டு வருவாங்க ஓகேவா சில இடங்களில் சூப்பர் நேச்சுல் உள்ள உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க ஸோ ஒரு மிஸ்ட்ரியஸ் ஒரு இதை க்ரியேட் பண்ணுறக்காக சூப்பர் நேரம் சரியும் இன்க்ளூட் பண்ணுவாங்க இந்த ஜான்ண்ட்ரா வந்து நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி சென்ச்சுரியில் டிம் நாவல்ஸ் அண்ட் பல்ப் மேகசின்ஸாக எக்ஸ்பேண்டும் ஆச்சு ஓகேவா தென் த்ரில்லர் த்ரில்லர் அப்படிங்கிற இந்த மாதிரி கான்செப்டில் வர நாவல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மயிரளையில் உயிர் தப்புணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளை சீடெட்ஜுக்கு கொண்டு போகிற அளவுக்கு பயங்கரமான சீக்வன்ஸோட இந்த நாவல்ஸ்லாம் இருக்கும் வாசிக்கும் போது அடுத்து என்ன ஆகும் போது அப்படின்னு டப்பு டப்புன்னு ஒரு இந்த தமிழில் சொன்னோம் அப்படின்னா அந்த ராஜேஷ்குமார் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லி குறுங்கதைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜஸ்ட்டு ஒரு குட்டி புக்காக தான் இருக்கும் அதை ஒரு ஒரு நாள்லேயே வாசி முடிச்சிடலாம் ஆனால் ஒவ்வொரு சாப்டர்ஸ் வாசிக்கும் போது நமக்கு அடுத்த சாப்டர் கண்டிப்பாக வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குது ஏன்னா அவ்வளோ இதாக முடிச்சிருப்பார் ஒரு ஒரு சாப்ப்டரையும் அடுத்து வாசிக்க அடுத்து என்னன்னு ஒரு சஸ்பென்ஸ் நமக்கு எழுந்திரிட்டே இருக்கும் அது தான் த்ரில்லர் நம்மள ஒரு வாசிக்கும் போது நம்மள ஒரு படம் பார்க்கும்போது சொல்லுவோம் இல்ல த்ரில்லர் மூவிஸ் பார்க்கும் சீட் எடுத்து போறோம் அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் தரது தான் த்ரில்லர் அப்படிங்கிற இந்த ஒரு ஜோன்ரா ஓகேவா இந்த ஒரு ஃபிக்ஷன் வந்து யாரால் இனாகிரேட் ஆச்சு அப்படின்னா வில்லியம் காட்வின் அவருடைய கேலிப் வில்லியம்ஸ் அப்படிங்கிற செவன்டீன் நைன்டி ஃபோர் ஒர்க் அதாவது இந்த த்ரில்லர் அப்படிங்கிற ஜான் இனாகிரேட் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக தான் ஒரு ஒர்க் ஓகேவா சோ சஸ்பென்ஸ் இருக்கும் எக்ஸைட்மெண்ட் இருக்கும் சர்ப்ரைஸ் இருக்கும் ஆன்சைட்டி இருக்கும் ஆன்டிசிபேஷன் இருக்கும் ஓகேவா சோ மோஸ்ட்லி பிரெட் எஸ்கேப்ஸ் அப்படி டப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு இதில் தொங்கிட்டு இருப்பாங்க அவங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு செகண்டில் அப்படியே விட்ட செத்துருப்பாங்க ஆனால் அதில் அப்படியே தப்பிக்கிற மாதிரி கட்டிருப்பாங்க நமக்கு அப்படியே ஒரு த்ரில்லர் ஃபீல் அப்படியே கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இது நான் மூவிக்கு சொல்கிறேன் நாவல்லையும் இதே மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ த்ரில்லர் மூவி பார்க்கும்போது சீட் எட்ஜுக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி த்ரில்லர் புக்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே ஒரு பதத்தத்தோடய இருப்போம் அடுத்து என்ன ஆகும் சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸோடய இருக்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருப்பாங்க லெஜரி டிவைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெட் ஹேரிங்ஸ் பிளாட்விஸ்ட் அன்ரிலேயபிள் நரேட்டர் கிளிப் ஹேங்கர் என்னிங் அதாவது கிளிப் ஹேங்கர் என்னிங் அப்படின்னா ஒரு ஷாக்கிங் ரிவலேஷன் அவ்வளோனா நம்ம எதிர்பார்க்குற தப்புனு ஒரு ட்விஸ்ட் ஒரு நமக்கு ஏ என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எண்டிங் இருக்கும் அன்ரிலேபிள் நிறைய டர் அப்படின்னா நிறைய நம்ம முடியாது சில விஷயங்கள் நிறைய ட்ரே நம்மகிட்ட மறைச்சு போய் சொல்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க பிளாட் ட்விஸ்ட் இருக்கும் ரெட் அப்படின்னா க்ளூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லிட்ரல் டிவைசஸையும் உள்ள சேர்த்து த்ரில்லராக ஒரு இதை பிரசென்ட் பண்ணுவாங்க ஓகேவா தென் ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ்டு மாடர்ன் த்ரில்லர் நாவல் அப்படின்னா அது யாருடைய நாவல் சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்கின் ஷெல்டர்ஸ் உடைய த ரிடல் ஆஃப் த சன்ஸ் நைன்டீன் நாட் த்ரீல பப்ளிஷ் ஆன ஒரு நாவல் இதை தான் ஃபர்ஸ்ட் மாடர்ன் த்ரில்லர் நாவலாக சொல்கிறாங்க தென் த தேர்ட்டி நைன் ஸ்டெப்ஸ் இது வந்து ஜான் பச்சனுடைய நாவல் நைன்டீன் ஃபிஃப்டீனில் பப்ளிஷான நாவல் ஓகேவா